ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான யுவராஜ் சிங் தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் ஒரு முக்கியமான வீரரை குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. இந்த வீரர் தற்போது சரியாக விளையாடலை அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணமே அணி நிர்வாகமும் கேப்டன்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் இவங்க தான் அப்படின்னு கடுமையான குற்றமும் சாட்டியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியின் டெஸ்ட் போட்டிகளில் துவக்க வீரராக களமிறக்கப்பட்டவர் தான் கே எல் ராகுல். தொடர்ந்து மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினை தொடர்ந்து ரோஹித் சர்மா தற்போது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு துவக்க வீரராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. தற்போது 3 நாட்கள் கொண்ட தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா முதல் 2 பால்லே டக் அவுட் ஆகி வெளியேறிட்டாங்க. இது ரோஹித் சர்மா மீது பல்வேறு விமர்சனங்களை வச்சுது. இப்படிப்பட்ட ஒரு வீரர் தான் இந்திய அணிக்கு டெஸ்ட் போட்டிகளில் துவக்க வீரராக களமிறக்க போறீங்களா அப்படின்னு எல்லாருமே தற்போது கிண்டல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது பத்தி பேசியிருக்கும் யுவராஜ் சிங் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா இப்படி மோசமா விளையாடுறாங்கன்னா அதற்கு முக்கியமான காரணமே அணி நிர்வாகம் மற்றும் கேப்டன் பயிற்சியாளர்கள் இவங்க தான். ஒரே ஒரு போட்டியில அவருக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டு அவர் சரியா விளையாடலனா அவர் எப்படி நீங்க குறை சொல்ல முடியும்? கே எல் ராகுலுக்கு எப்படி அதிகப்படியான வாய்ப்புகள் கொடுத்தீங்களோ அதே போல ரோஹித் சர்மாவுக்கும் அதிகமான வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும். குறைந்தது 6 டெஸ்ட் போட்டிகள்லயாவது, அதாவது 10-12 இன்னிங்ஸ்லயாவது ரோஹித் சர்மாவை துவக்க வீரராக களமிறக்க வேண்டும். இது பத்தி அணியின் பயிற்சியாளர் ரோஹித் சர்மாவை அழைத்து பேச வேண்டும். அதாவது அடுத்த 10-12 இன்னிங்ஸ் வரைக்கும் நமது அணிக்கு நீ தான் துவக்க வீரராக களமிறங்க போற, அவருக்கு உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட வேண்டும். அதில் அவருடைய ஆட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதன் பிறகுதான் அவருடைய திறமையை நாம் மதிப்பிட வேண்டும். ஒரே ஒரு போட்டியில மட்டும் வாய்ப்பு கொடுத்து விட்டு அவர் சரியா விளையாடலை அப்படின்னு சொல்றது முட்டாள்தனம். ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் எப்படி துவக்க வீரராக இறங்கி ரோஹித் சர்மா ஜொலிக்கிறாரோ அதே போல டெஸ்ட் போட்டிகளில் தன்னுடைய கேரியரை துவங்கும் போதே ரோஹித் சர்மாவுக்கு துவக்க வீரராக களமிறக்கியிருக்க வேண்டும். ஆனால் அதை இந்திய நிர்வாகம் செய்ய தவறிட்டாங்க. அதன் காரணத்தினால அவர் இது போல ஆடுறாரு. ஆனால் தொடர்ச்சியாக அவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒருநாள் மற்றும் T20 போட்டிகள் போல டெஸ்ட் போட்டிகளையும் அவர் ஒரு அபாரமான வீரராக உருவாவார் அப்படின்னு யுவராஜ் சிங் அவர்கள் ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.